விகாஸ் வர்மா இந்த நபரை பற்றிய பேச்சுக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்குது அதுக்கான காரணம் என்ன யார் அவர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தது பற்றிய ட்ரோல்களும் அதிக அளவில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்குது இதுக்கான காரணம் என்ன இதெல்லாத்தையும் தாண்டி பிபிசியினுடைய பெயரையே மாற்ற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு தொலைக்காட்சி ஓகே அந்தமான போர்ட் பிளேயருடைய பேர் மாற்றப்பட்டிருக்காமல அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது இது எல்லாத்தையும் கடந்து சில விஷயங்கள் இந்தியாவை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் உலகத்தினுடைய மிகச்சிறந்த சமையல் கலைஞர் அப்படிங்கிற பேர் விகாஸ் வர்மா அப்படிங்கிற இந்தியரை தேடி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் புகழினுடைய உச்சியில் இருந்தார் ஒரு இந்தியருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைத்தது ஒரு சமையல் கலைஞருக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க பட் சமையல் கலையில் சிறந்த ஒரு மாஸ்டர் செஃப் அந்த அளவுக்கான ஒரு அவார்டு கொடுத்து அவரை கௌரவிச்சாங்க உடனே பிபிசி ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்போ ஆங்கர் வந்து கேள்வி கேட்குறாரு பசியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவராச்சே அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு அவருடைய கேள்வியினுடைய உள்ளர்த்தம் உண்மையிலேயே விகாஸ் வருமாவை மட்டுமல்ல அந்த கேள்வி நம்மளுடைய காதுகளில் கேட்டது அப்படின்னா உண்மையிலேயே வெகுளித்தனமான மக்களை தாண்டி கொஞ்சம் விஷயம் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க கோவப்படுவாங்க காரணம் என்னென்னா பசியை பற்றி தெரிஞ்சதுனால அப்படிங்கிற வரைக்கும் ஓகே நீங்கள் இந்தியாவில் இருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேற சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போதே இது ஒரு வஞ்ச புகிழ்ச்சியின்னு நமக்கு தெரியுது உடனே இதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்ட விகாஸ் வர்மா அடுத்து நம்ம பிபிசி அப்படிங்கிறது யூகே யூகேங்கிறது லண்டன் லண்டனை வந்து இங்கிலாந்து இந்த பாரம்பரியம் அவங்க இரநூறு வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணாங்க இதெல்லாம் வேற கதை அடிமை விலங்கு உடச்சிட்டு வந்து ரொம்ப காலம் ஆச்சு இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல வந்து விகாஸ் வருமாட்ட இந்த கேள்வியை முன்வைக்கும் போது இல்லை என்னுடைய பசி உணர்வு அப்படிங்கிறது நியூயார்க்கில் இருந்து வந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு அதையும் சொல்கிறார் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே நடந்ததை அப்படியே மையப்படுத்தி சொல்கிறாரு என்னுடைய தாய்நாட்டில் என்னுடைய மொழி என்னுடைய கலை என்னுடைய இலக்கியம் என்னுடைய அறிவியல் என்னுடைய வானியல் சாஸ்திரம் இது எல்லாமே இந்த சமையல் கலையில் எனக்கு உதவிகரமாக இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு குறிப்பாக நம்முடைய கல்ச்சர் அப்படிங்கிறார் ஸோ ஒரு நாட்டினுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது அவங்களுடைய உணவுல இருந்து நம்முடைய வீடுகளில் தான் இந்த வாழை இலை போட்டு இன்னமும் சோறு போடக்கூடிய நிலை இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா சூடான ஒரு சாதம் வந்து அந்த இலையில் பட்ட உடனே அது ஒரு மிகச்சிறந்த மருத்துவ உணவாகவே அது போயிடும் இப்படி தமிழனுடைய உணவு முறைகள் வேறு நார்த் இந்தியாவினுடைய உணவு முறைகள் வேறு மொழி வேறுபட்டாலும் வேற்றுமைகள் ஒற்றுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பதிவு செஞ்சிருந்தார் விகாஸ் வர்மா இந்த வார்த்தைகள் அன்னைக்கு இருந்த ப பிபிசியவே ஷாக்காக வச்சுச்சு அந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் போச்சு இப்போ அந்த வீடியோ மறுபடியும் ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ ஏன் அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் இருக்கார்ல சீனிவாசன் சார் அவர் நிர்மலா சீதாராமனுக்கும் அவருக்கும் இடையில் நடந்த அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் பண்ணு இருக்குது ஜாம் இருக்குது ரெண்டுக்கும் பண்ணுக்கு வரி இல்லை ஜாமுக்கு வரி இருக்கு பண்ணோட சேர்த்து ஜாமை தடவுன உடனே அந்த பட்டர் ஜாமுக்கு வந்து அதிக விலை விதிக்கிறீங்க ஸோ வாடிக்கையாளர் என்ன கேட்குறான் பண்ணையும் ஜாமையும் தனித்தனியாக கொடுத்துடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நானே அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் வரி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகிடுது உங்களுடைய ஜிஎஸ்டி வரி அந்தளவுக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தார் இதை சிரிச்சுக்கிட்டே மென்மையாக கேட்டுக்கொண்டிருந்த நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் அடுத்ததாக பொங்கி எழுந்தாங்க எப்படின்னா அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதற்கு பிறகு அவரும் மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவை எடுத்து ட்ரெண்ட் பண்ணாங்க பாஜகவினர் அதற்கு பிறகு லண்டனில் கோர்ஸ் படிக்கிறதுக்காக மூணு மாதம் போயிருக்கக்கூடிய அண்ணாமலை லண்டனில் இருந்து மன்னிப்பு கேட்டார் இப்போது நீங்கள் காயின் எங்கேருந்து நகருதுன்னு பாருங்கள் அப்போ அந்த வீடியோ எடுத்தது அண்ணாமலையினுடைய ஆதரவாளரா அப்படிங்கிற கேள்வி இல்லை நிர்மலா சீதாராமனுடைய தந்திரமான முயற்சியின் காரணமாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க நிர்பந்திக்கப்பட்டாரா அப்படிங்கிற வேறு கேள்வி ஆனால் இந்த இடத்துல இந்தியாவினுடைய ஜிஎஸ்டி பற்றிய விவரங்கள் வெளியில் வருது ஒரு சமையல் கலைஞரம் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பெருமையை பேசியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது இன்னொரு புறம் அதே சமையலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அன்னபூர்ணா ஓனர் ஒரு ஆளும் கட்சியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியும் ட்ரெண்ட் ஆகுது இது ரெண்டையுமே இருவேறு நிகழ்வுகள்னு நம்ம எடுத்துக்க முடியாது ரெண்டையுமே ஒரு சேர ஒரு தட்டில் வச்சு தான் பார்க்க முடியும் அப்போது இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பூஸ்டப் பண்ண செய்யப்படுது அது மட்டும் கிடையாது இன்னொரு வீடியோ இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அவர் ரஷ்யாவுக்கு பயணம் போனது உக்ரைனுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு இந்திய பிரதமர் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் அங்கே போயிருக்காரு போயிட்டு திரும்பி வந்ததற்கு பிறகு ஃபோன்லேயும் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட ஃபோனில் ஜெலன்ஸ்கி என்ன பேசியிருந்தாரோ அதை தெளிவுபடுத்தினார் இருவருக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கை செஞ்சு வைங்க அப்படின்னு இத்தாலியினுடைய மெலோனி அதற்கு தகுதி வாய்ந்த நாடாக இந்தியாவை பரிந்துரைத்தது இங்கே நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவின் சார்பாக நின்று பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புலப்படுது அஜித் தோவலை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் அப்படிப்பட்ட நபரை வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் நேருக்கு நேராக உட்கார வச்சு பேசுகிறார் இதுக்கு முன்னாடியும் வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை நேருக்கு நேராக உட்கார வச்சு பேசினார் புட்டின் இதே மாதிரி மற்ற நாட்டு தலைவர்கள் வரும்போது அவங்களோட ஒன் டு ஒன்லெலாம் புட்டின் பேச மாட்டார் லாவ்ரோவை வச்சு பேச சொல்லுவார் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்காங்கள்ல ஸோ ஃபாரின் மினிஸ்டர் தான் ஃபாரின் மினிஸ்டரோட பேசுவாங்க ஸோ புட்டின் வந்து மோடி வந்தாருன்னா அவரை மீட் பண்ணுறது ஓகே இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரெல்லாம் புட்டின் மீட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அப்போது இவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு புட்டின் பேசுகிறாருனா அவர் சர்வதேச தலைவர் அவர் அவர் கூட உக்காந்து பேசும்போது அஜித் தோவலுக்கு குரல் நடுக்கங்கள் அது மட்டுமல்ல அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இந்தியாவினுடைய வார்த்தைகள் அதனால் அவர் குனிஞ்சு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவங்க என்ன எழுதி வச்சிருந்தாங்களோ அதைத்தான் அங்கே கம்யூனிகேட் பண்ண முடியும் அஜித் தோவலுடைய சொந்த வார்த்தைகளையும் சொந்த எல்லாம் அங்கே கொடுக்க முடியாது ஏன்னா அவர் இந்தியாவின் சார்பாக போய் நிற்கிறார் அப்போ ஜெலன்ஸ்கியோட பேசும்போது மோடி பேசும்போது நான் கூட இருந்தேன் அப்படிங்கிறது பதிவு செஞ்சு பேசுகிறார் அப்போ இதில் என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறது தெரியல உலக அரசியலை உள்ளூர கவனிக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தவறுன்னு தோணுது இன்னொரு விஷயம் மூன்றாவதாக நம்ம பேச வேண்டிய விஷயம் பிபிசி ப்ளஸ் போர்ட் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு இது பிபிசியை பொறுத்தளவில் இந்தியாவுக்கு எதிரான ஆவணங்களை திரட்டி அதை வெளியிட்டு பெரிய அளவில் அவங்க ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் வைப்பாங்க இந்தியாவினுடைய பசியையும் பட்டினியையும் ஒரு படம் எடுக்கிறாங்க ஸ்லிம்டாக் மில்லியனியர் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படம் இந்தியாவினுடைய வறுமையை காட்டக்கூடிய படத்துக்கு ஆஸ்கர் அவர் கொடுத்து அங்கீகரிப்பாங்க இந்தியா பாரு எவ்வளோ வறுமையாக இருக்குதுன்னு உலகின் மிகச்சிறந்த திரைப்பட கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல திரையிட்டு காண்பிச்சு இந்தியா ஏழை நாடு அப்படின்னு காண்பிப்பாங்க இது வந்து பிபிசி மட்டும் கிடையாது பிபிசியினுடைய ஆவணங்களும் அப்படித்தான் இடையில வந்து இந்தியாவினுடைய கல்ச்சர் பற்றியும் இந்தியாவை பற்றியும் அவகான அவமானகரமான ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டது பிபிசி அதற்கு பிறகு இங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு பிபிசியுக்கு கடிவாணம் போடப்பட்டது இப்போது ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் பிபிசி அப்படிங்கிற அந்த பெயரையே மாற்றப்படுறாங்க இனிமேல் இந்த பெயரோட நீ இந்தியாவுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பிபிசிக்கு ஒரு பெரிய நெருக்கடி வேறு பெயரோடு அவங்க பணியாற்றக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியாவில் இருக்குது இதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் நீங்களே அதை பார்ப்பீங்க இப்போ போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுது ஏகப்பட்ட காடுகள் எல்லாம் அழிச்சு புதிதாக ஒரு பெரிய போர்ட் ஒன்று நிறுவ போகிறாங்க அதுக்கு தான் போர்ட் பிளேயர் இருக்கே அப்படின்னு கேட்டால் அதனுடைய பேரையும் இப்போ மாற்றியிருக்காங்க ஸ்ரீ விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஜயபுரம் அப்படிங்கிற பேர் வந்து இந்தியாவினுடைய பாரம்பரிய பிற விஜயம்னா வெற்றி அப்படிங்கிற அர்த்தம் புறம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு அறுக்கம்னு தெரியும் ஸ்ரீங்கிறது பெருமை மிகுந்த வார்த்தை ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற பேரை போர்ட் பிளேயருக்கு வைக்கிறாங்க அப்போ இந்த பெயருங்கிறது இன்னைக்கு சர்ச்சையாகுது எதுக்காக போர்ட் பிளேயருடைய பேரை மாற்றணும் அப்படின்னு அது காலனி ஆதிக்கத்தில் இருந்தப்போ அவங்க இங்கிலாண்டுக்காரங்க வச்ச பேர் அந்த பேரை மாற்றுவதற்கான உரிமைங்கிறது இந்தியாவுக்கு இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பேரை மாற்றுறாங்க அது மட்டுமல்ல அந்தமானில் பழங்குடிகள் நிறையா பேர் இருக்காங்க அந்த பழங்குடிகளை காலி செஞ்சுட்டு இந்த போர்ட் பிளேயர் ஏரியாவை விரிவுபடுத்தி ஒரு பெரிய நவீன ஒரு பெரிய துறைமுகத்தை கட்டுவதற்கான வேலையை இந்திய அரசு செய்யப்போகுது இது வணிகத்திற்கு பெரிய அளவில் சாதகமான முயற்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இது இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு ஆபத்தான நிகழ்வு தான் செட்டினாயில் சென்டினாயில் தீவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தீவுலாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் தான் அந்த இடத்த பாதுகாக்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையும் இந்திய அரசு இது இதுவன்மையாக கண்டிக்கத்தக்கது பட் போர்ட் பிளேயருடைய பேரை மாற்றுறதுங்கிறது இந்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அப்போ இங்கே எதை நீங்கள் கண்டிக்கணும் எதை நீங்கள் பாராட்டணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு இடத்துல ஒரு பெயர் மாற்றமாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையும் மற்றிய விவரங்கள் நம்ம தெரிஞ்சால் மட்டுந்தான் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம விமர்சிக்கவே முடியும் அதை விட்டு விட்டு அஜித் தோவல் வந்து அமரி ரஷ்யா விட்டால் அடிபணிந்து விட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறதுங்கிறது ஏற்படையதல்ல சமையல் எண்ணெய்க்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் ரைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் சமையல் எண்ணெயுடைய ரேட்டு ஏன் அதிகமாச்சு சூரியகாந்தி எண்ணெயினுடைய வரத்து ஏன் கம்மியாச்சு அப்படின்னு கேட்டால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயினுடைய அளவு கம்மியாயிடுச்சு வர்றது வரத்து கம்மி ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் உலகளாவிய அளவில் இருக்குது ஸோ இந்த உலகளாவிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம உள்ளூர் பிரச்சனைகளோடு கம்பைன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நில அரசியலோடு அதை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா நம்ம முட்டாள் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நில அரசியல் வேற உலகளாவிய நில அரசியல்ங்கிறது வேறு ரெண்டையும் பகுப்பாய்வு செய்து தமிழ்நாட்டு அரசியலோடு இந்திய அரசியலையும் உலக அரசியலையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முட்டாளாயிடுவோம் ஸோ எங்கே எந்த அரசியல் பேசணும் எங்கே அரசியல் பேச பழகணும் முதல்ல அது நல்ல அரசியலாக இருக்கணும் அது இந்தியாவுக்கான அரசியலாக இருக்கணும் நம்ம நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறத தாண்டி நம்மெல்லாம் இந்தியா அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள பாதுகாப்பாக இருக்கோங்கிறத உணர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்நிய தேசங்கள் தூண்டிவிடக்கூடிய சில செயல்களை இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் அதை செய்யாமல் இருப்பாங்க ஸோ தனித்திருப்போம் விழுத்திருப்போம் அப்படிங்கிறத தாண்டி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற வார்த்தையை இங்கே நம்ம எடுத்துக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்